நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தெலுங்கானா மாநிலம் விநாயக நகரில் வசிப்பவர்தான் சுல்தான பேகம் வயது நாற்பது இவருக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த ஹாஜி என்புடன் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு மூன்று மகன்கள் உள்ள நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை விவகாரத்தை செய்த சுல்தானா பேகம் தனது தாய் வீடான விநாயக் நகரில் வசித்து வந்தார் இந்நிலையில்தான் திருமணத்துக்கு முன்பு பழக்கமான ஆட்டோ டிரைவரான இஸ்மாயில் வயது நாற்பத்தைந்து என்பதுடன் சுல்தானா பேகத்துக்கு தொடர்பு நீடித்தது இதையடுத்து அடிக்கடி இஸ்மாயிலை தனது வீட்டிற்கு வரவழைத்து தனிமையில் இருந்து வந்துள்ளாராம் இதேபோல கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதியும் மாலை தனது பெற்றோர்களை உறவினர் வீட்டிற்கு அனுப்பிய சுல்தானா பேகம் இஸ்மாயிலை வழக்கம் போல வீட்டிற்கு வரவழைத்துள்ளார் இதற்கிடையே சுல்தான பேகத்தின் இரண்டு மகன்களும் வெளியே சென்ற நிலையில் இளைய மகன் மாற்றுத்திறனாளியான அஜ்மத் வீட்டிலேயே இருந்துள்ளார் அஜ்மத் கள்ளத்தொடர்புக்கு இடையாக இருப்பதாக கருதிய பேகம் இஸ்மாயிலுடன் சேர்ந்து கழுத்தை நிறுத்தும் கொலை செய்தார் பின்னர் போலீசார் அவசர எண்ணான நூற்றுக்கு போன் செய்து தனது மகனை யாரோ கொலை செய்து விட்டதாக சுல்தான பேகம் புகார் தெரிவித்தார் இதையடுத்து அங்கு வந்த தேவ் பள்ளி போலீஸ் இன்ஸ்பெக்டரான சத்ய சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினார்கள் அப்போது அக்கம்பக்கத்தினர் அஜ்மர் கொலையில் சந்தேகம் இருப்பதாகவும் இஸ்மாயில் வந்து செல்வது குறித்தும் தெரிவித்தனர் இது தொடர்பாக போலீசார் இஸ்மாயிலை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் இதில் சுல்தான பேகத்துடன் உள்ள கள்ளத்தொடர்புக்கு இடையூறாக இருந்ததால் இரண்டு பேரும் சேர்ந்து அஜ்மத்தை கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் இது குறித்து தகவல் அறிந்த சுல்தான பேகத்தின் கணவரான ஹாஜி கள்ள பெற்ற மகனையே மாற்றுத்தினால் என்று கூட பார்க்காமல் கொலை செய்த சுல்தான பேகத்திடமிருந்து தனது இரண்டு மகன்களையும் மீட்டு தர வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதையடுத்து போலீசார் இரண்டு மகன்களையுமே ஹாஜியிடம் ஒப்படைத்தனர் பின்னர் சுல்தானே பேகம் இஸ்மாயில் ஆகியோரை கைதும் செய்தனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க